உலகம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். எஸ் சார், இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திருநாட்டின் பாரத பிரதமராக இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம். இன்றைய நாள் அவர் வந்து கடந்த வருடம் பதவியேற்ற நாள். கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியின் இந்த ஓராண்டு கால ஆட்சியில் எப்படி இருந்தது இந்தியா உங்கள் பார்வையில் சொல்லுங்க சார். திரு மோடி அவருடைய ஆட்சி வந்து நம்ம எல்லாத்தையும் நான் குறை சொல்ற ஆள் கிடையாது. பல விதத்துல நிறைய நிறைகள் இருக்கின்றன, நிறைய குறைகள் இருக்கின்றன. அதனால ஐ எம் நாட் அ டவுட்டிங் தாமஸ் முதல்ல அதை சொல்ல விரும்புகிறேன். சி, நான் அடிப்படையாக ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆர்டிகல் 370 இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 370 அந்த ஆர்டிகல் 35A இதெல்லாம் போகுமா? அது நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்போம், அது நடக்கவே நடக்க போறது இல்லை, அது நம்ம செத்து போற வரைக்கும் அதே பேசிட்டு இருப்போம் அப்படின்னு தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். ஆர்டிகல் 370 எடுத்தது, 35A எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் காஷ்மீருக்கு கொடுக்க கூடாது, அது தட் இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாலும் அதை திறம்பட செய்தது என்பது பாஜக தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதை நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா சொல்லுவேன். ரெண்டாவதாக, இஸ்லாமிய பெண்களுக்கு இதை பிஜேபி பண்ணலது, ஆனால் இஸ்லாமிய பெண்கள் அந்த முத்தலாக் என்கின்றது அந்த தலாக் 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 என்று சொல்லி உடனே அவங்களை வந்து அந்த கல்யாணத்தை முடிவு செய்வது என்பது தவறு அப்படின்னு அவங்களுடைய அந்த பெண்மணிகள் தான் கிட்டத்தட்ட 5 பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த கோர்ட் என்ன சொல்றதுன்னா இது வந்து இந்த முத்தலாக் என்பது இட் இஸ் நாட் லாஃபுல் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அது வந்து பாரத பிரதமர் அந்த இஸ்லாமிய பெண்கள் அதாவது இந்த மாதிரி துயரப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்தை நிறைவேற்றியது என்பது மிகப்பெரிய நல்ல விஷயமாக நான் பார்க்கின்றேன். அதாவது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது, பெண்களுக்கும் அந்த உரிமை உண்டு, யாரு எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த உரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு செஞ்சாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மோடியினுடைய ஆட்சின்னு பார்க்குறேன். மூன்றாவதாக, இந்த சிஏஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அங்கே நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள் பல நாடுகளில் பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் இந்துக்கள் பாரசீக்கள் ஜெயின் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவங்கள்லாம் அங்கே துயரப்படுகின்றார்கள், ஒரு ரிலீஜியஸ் பெர்சிகியூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு இங்கே பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அவங்களுக்கு குடியுரிமை தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது என்பது நான் சரியாக பார்க்கின்றேன். அதை வந்து எப்படி திருப்பி விட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அந்த குடியுரிமை மறுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒய்யா பொய்யான வாதத்தில் சொன்னாங்க. அது உண்மை கிடையாது. நமது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே பிறந்தவர்கள் இங்கே வளர்ந்தவர்கள் இங்கே தாய் திருநாடு இதுதான் என்று மிக பெருமையாக சொல்லிக் கொடுக்கின்ற எந்த இஸ்லாமியருக்கும் அந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. அவர்கள் இந்த நாட்டில் தான் அது எந்த சட்டத்தாலையும் அதை வந்து அவங்களுடைய உரிமைகளை பறிக்க முடியாது. இது தவறான ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட பேசப்பட்டது. ஆனால் அந்த சிஏஏ என்று சொல்லப்படுகிறது, இது ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும்னு காங்கிரஸும் சொன்னாங்க, அதே மாதிரி கம்யூனிஸ்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ரிலீஜியஸ் பெர்சிகியூஷன்லாம் பத்தி அதை வந்து தைரியமா கொண்டு வந்து இப்ப சரி செய்திருக்கின்றார்களே, அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி அதை வந்து சரி செய்யப்பட்டிருக்கின்றது. அதை நான் ஒரு நல்ல விஷயமா பார்ப்பேன். அடுத்தது பிஜேபியினுடைய முக்கியமான அவங்க வந்து அவங்க ஒன்றும் பண்ணலைன்னா கூட அவர்கள் காலத்துல இந்த ரெண்டாவது பீரியட் மோடி பீரியட்ல நடந்ததுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அது வந்து அனைத்து ஜட்ஜஸும் எல்லா ஜட்ஜஸும் யுனானிமஸா அதை கட்ட வேண்டும் சொன்னது. அதை தொடர்ந்து இப்ப அதை கட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தா அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக நாம் பேசுறது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜன்தன் திட்டங்கிறது அந்த எல்லாருக்கும் வங்கி கணக்கு அது மூலமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்சென்டிவ் சப்சிடிஸ் என்ன இருக்கோ டைரக்டா போய் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால
இந்த ஊழல் இடல் இல்லாம நேரடியாக இந்த பயனாளிகளுக்கு போய் சேருகின்றங்கிற திட்டம்ங்கிறது மிக முக்கியமானது. அது வந்து அது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, முன்னாடியே கொண்டு வந்தாலும் கூட அந்த மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அடுத்தது இந்த விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட போது இந்த போன பட்ஜெட்ல தான் 6,000 ரூபாய் வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை நான் வரவேற்கின்றேன். அடுத்தது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ரிசர்வேஷன் என்பது பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அவங்களுக்குலாம் இருக்கிறத தொடப்போறதில்லை. இதை தாண்டி பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கும் ஒரு 10% ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் வரவேற்கின்றேன். இதெல்லாம் தான் என்னுடைய அப்ரிசியேஷன் ஃபார் தி கவர்மெண்ட். அதாவது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, இது வரைக்கும் ஊழல் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய பிளஸ் பாயிண்டா நான் பார்க்கின்றேன். ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுடைய தவறுகள், அதாவது நான் தொடர்ந்து இது சொல்லி கொண்டிருப்பது பொருளாதார சைடுல அவங்களுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர். அது அந்த இன்னைக்கு இல்லை, 2016 டிமானடைசேஷன் கொண்டு வந்தாங்க, அன்னைக்கு தான் பொருளாதார வீழ்ச்சி என்பது ஆரம்பிச்சது, மிகப்பெரிய அளவிற்கு ஆரம்பிச்சது. ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அது வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதை வந்து அவசரத்தில் அள்ளி தெளிச்ச போல மாதிரி இன்னும் விடுவிடுன்னு பண்ணி அதனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு அவங்க எல்லாம் ரொம்ப வீணா போயிட்டாங்க இப்ப சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கந்தரகோடெல்லாம் ஆயிடுது, அந்த ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் மைக்ரோ எல்லாரும் வீணா போயிட்டாங்க, வேலை வாய்ப்புகள்லாம் போயிடுது, இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆகவே இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது அந்த தொடர்ச்சிங்கிறது அந்த முதல் ஆட்சியுடைய மோசமான நடவடிக்கை, அது வந்து தொடர்றது. இன்னைக்கு நேற்றுக்கு இந்த ரிசல்ட்லாம் வந்துருக்கு, கோவிட் இந்த 19 முடிங்க, இது அது வரத்துக்கு முன்னாடியே என்ன பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 75% கடைசி லாஸ்ட் குவார்டர், அதுல ஒரு கடைசி 7 வேணா நீங்க இந்த கோவிட் 19 சொல்லக்கூடிய இது இப்படிதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இங்க நான் உங்க இதுல பல முறை பேசி இருக்கின்றேன், உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அது வந்து 3.1% குவார்டர் ஜிடிபின்னு இருக்கு, இதுதான் ரொம்ப படுமோசமான ஒரு வளர்ச்சி. அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா 4.2 வளர்ச்சி, அதன் மட்டும் அல்லாமல் வேலை வாய்ப்பு முன்னாடியே போயிடுது, அது இன்னும் அக்ரவேட் ஆயிடுது. அதாவது போன பாஜக ஆட்சியின் போது முடிகிற சமயத்துல எவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6.1% ரொம்ப ரொம்ப டிலே என போய் சொல்லி அந்த ரிசல்ட் வந்த பிறகு அந்த அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை, நம்ம கேட்டாலும் யாரும் பதிலே சொல்லல. ஆனால் அது இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்னன்னா அது இல்லைங்கிறது. இப்ப எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அது 8% ஆச்சு. இப்ப இந்த கோவிட் 19 அப்படிங்கறத அந்த கொரோனா வந்த பிறகு இன்னைக்கு 24% அன்எம்ப்ளாய்மெண்ட், 16 கோடி பேருக்கு வேலை போயிருக்கு. அது இப்ப 2 கோடி பேருக்கு ஏதோ மந்திரை காத்துனால கொஞ்சம் வந்திருக்குன்றாங்க, 12 கோடி. எப்படி இருந்தாலும் 24% அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத திண்டாட்டம் என்பது இந்த ஆட்சியினுடைய அவல நிலை அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். எக்கனாமிக் இஷ்யூல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதை எப்படி சரி பண்ண போறாங்க, 12 சொன்னாங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் இல்ல, இது இப்ப இல்ல போன தடவைக்கே கிடையாது. போனதுலேயே நான் பிஸ்கல் டெபிசிட் பண்ண அவங்க போடுற கணக்கு எல்லாம் 3.7, 8, 5 எல்லாம் போட்டாங்க, வராதுன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4.5% 7% அளவுக்கு பிஸ்கல் டெபிசிட் போன வருஷத்துக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த எக்கனாமிக் அதான் பொருளாதார ரீதியாக இந்த கோவிட் 19 ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க காரணம் காட்டுறாங்க, வேலை வாய்ப்பு பறிபோனதும் இந்த கோவிட் 19 அந்த காலகட்டம் தான் காட்டுறாங்க. நீங்க சொல்றது இந்த ஓராண்டு கால ஆட்சியிலே ஒண்ணுமே கிடையாது, அப்பவே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றீங்க. முன்னாடியே பண்ணிய நான் சொன்னேன், 2015 இவங்க வந்து பொய்யான புள்ளிவரங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கறத திருப்பி நான் சொல்லி கொண்டே இருந்தேன். அது 2016 அக்ரிவேட் ஆனது காரணம் அந்த டிமானடைசேஷன், அதை தாண்டி அந்த ஜிஎஸ்டிங்கிறது எல்லாம் வந்துடுச்சுன்னா நிதி சுதந்திரம் கிடைச்சிட போறதாக்கும். நம்ம பொலிட்டிக்கல் சுதந்திரம் 1947 கிடைச்சது, நிதி சுதந்திரம் 2014 கிடைச்சது பொய் எல்லாம் சொன்னாங்க எல்லாரும். இந்த மாதிரிலாம் நிறைய புருடா எல்லாம் வருவாங்க, அந்த புருடா எல்லாம் வெடிவந்தாச்சு. ஸோ அதனால என்னாச்சுன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிஸ் இன்னைக்கு அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது, முன்னாடியே அதெல்லாம் போச்சு. அதன் காரணமாக தான்
2019 உங்களுக்கு நன்றாக ஞாபகம் நான் உங்கள்ட்ட பேசின நினைவு 2019 ரெண்டு தடவை பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இதில் நான் சேல் செய்யறேன் நிறைய இன்சென்டிவ்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட்ல நடக்குது அது ஒண்ணு நடந்தது அடுத்து செப்டம்பர்ல 2019 ஆமாம் அவங்க பொருளாதாரம் பிரமாதமா இருக்குன்னு எல்லாரும் குருட் அவர்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஓப்பா வெளியில என்ன எப்ப சொல்லப்பட்டதுன்னா எஸ் இப்ப பொருளாதார மந்த நிலை இது எப்படி மாத்தி விடுறாங்கன்னா உலகமே தத்தெடிச்சுட்டு இருக்கு அதனால நாம அதெல்லாம் கிடையாது நீங்களா உங்க தலையில மண்ணாரி போட்டீங்கன்னா 2014 டிமானிட்டைசேஷன் யார் பண்ண சொன்னது நீங்க பண்ணி விட்டு அது யாரோ பண்ணதுன்னு சொன்ன 2018 சார் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி என்பது குறைய ஆரம்பிச்சுது ஆகவே அதுக்காக 2019 உலக அளவிலே வந்ததுனால நாங்களும் நம்ம இந்தியாவும் அதனுடைய ஒரு அங்கம் தானே அப்படின்னு பேசுறாங்க அதெல்லாம் கிடையாது 2019 இப்ப எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க பாருங்க இந்த COVID-19 இதெல்லாம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்போ 21,000 கோடி கொரோனாவும் தெரியாது கிரானாவும் தெரியாது அந்த சமயத்திலேயே இப்படி எல்லாம் ஏன் பொருளாதாரம் அப்பவே விழுந்து போச்சு அப்படிங்கிறது உண்மை அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது சரி இப்ப கொரோனா எடுத்துப்போம் அந்த 20.97 லட்சம் கோடி ரூபாய்கள் கொடுத்து ஏதாவது தூக்கி விட போறேன்னு சொன்னாங்க இருக்கட்டும் சார் நான் மறுபடியும் நான் தெரிவித்து பதிவு செய்யறேன் இந்த கொரோனால வந்த பிரச்சனை என்னன்னா சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பார்ப்போம் அதெல்லாம் நம்ம இனிமே நாம சந்திக்க போறோம் இதெல்லாம் டெஃபினட்டா நான் முன்னாடியே ஒருத்தர சொல்றேன் இந்த வருஷம் வந்து மைனஸ் தான் போறோம் நம்முடைய குரோத் அப்படிங்கிறத நான் திருப்பி பதிவு செய்யறேன் அது -4% அல்லது -5% அல்லது 3% அப்படின்னு இந்த வருஷம் என்னும் இந்த கொரோனால மைனஸ் தான் போக போறது பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்க போறது இல்லை சரி அதை அதோட விடுவோம் ஆனால் சமூக ரீதியாக எவ்வளவு அநியாயமான பொய்யெல்லாம் பாஜக காரணம் ஆனா அது சரி செய்யப்பட்டதுங்கிறது நம்முடைய பிரதமருடைய பேச்சுனாலங்கிறது நான் அதை மறுபடியும் நான் சொல்றேன் ஆனால் அந்த தப்லீக் ஜமாத் அவங்க பண்ணாங்க அவங்களாலதான் அந்த கொரோனாவே இந்தியா முழுக்க பரவிடுது அப்படிங்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது பாவம் அவங்களுக்கு அந்த தப்லீக் ஜமாதை பத்தி நான் முழுக்க படிச்ச போது அது அவங்க மேல கேஸ் எல்லாம் 36 கேள்வி எல்லாம் அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க கடைசியில் என்னன்னா கேர்லெஸ்னஸ் அதாவது அவங்களுக்கு தெரியாத ஒரு கூட்டமா கூட்டிட்டாங்க அரசாங்கத்தினுடைய திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 22ஆம் தேதி யாரும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்ன பிறகு அவங்களால எங்கேயும் போக முடியல அப்ப அதே இடத்துல இருக்கிற மாதிரி ஆச்சு அதுக்கு முன்னாடி தடை செஞ்சிருந்தோம் அதெல்லாம் பண்ணல இது ஏன் சொல்றேன்னா இதை காரணம் காமிச்சு இந்தியா முழுக்கலும் ஒரு மத கலவரமே உண்டாகுன்ற நிலைமையை கொண்டு வச்சுட்டாங்க அப்ப இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் யார் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்யக்கூடிய மக்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இருந்ததுங்கிறது ரொம்ப அநியாயம் ஆனால் நல்ல நேரத்துல நம்முடைய பாரத பிரதமர் அதை இன்டர்வியூ பண்ணி யாரோ ஒரு சிறு குழு செய்த அவங்க அறியாமையால் செய்த அந்த தவறை பெருசாக பேசக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிச்சார் அடுத்ததாக மத்திய அமைச்சர் நக்வி இதை வந்து முஸ்லீம் இந்து போற நம்ம பிரச்சனையாக மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு கேட்டுட்டார் மூன்றாவதாக RSS தலைவர் அவரோடு சொன்னார் இது வந்து சிறியோர் செய்த சிறு பிழை அதை வந்து பெருசுபடுத்தி அதை இந்தியாவில ஒரு மத துவேஷத்தை ஏற்படுத்தி விடார்கள் அப்படின்னு சொன்னாக இது ஆனால் அந்த அதனுடைய வடு இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த பிரச்சனை சரியா போயிடுத்தான்னா இப்போ என்ன நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க பாஜக காரர்கள் என்ன பேசுறாங்கன்னா உடனே அதை செய்தார்கள் இதை செய்யணும் நீங்க ஏதாவது சின்ன ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அதை வந்து ஒரு மத ரீதியான கலவரமாக கொண்டு வர அளவுக்கு பல நேரத்துல பேசுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறானது அப்பப்ப பாரத பிரதமர் கண்டிச்சிருக்காரு மற்ற முக்கியமான தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து இந்த ஆட்சி 2வது தடவை வந்த பிறகு வந்த கெடுதல் என்று நான் கருதுகிறேன் இந்த கொரோனா அரைசிங் அவுட் ஆஃப் தட் இந்த மாதிரி நடந்து நான் நினைக்கிறேன் அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னா இந்த நேரத்துல பாரத பிரதமராக இருக்கட்டும் அல்லது பாஜக அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள் என்னன்னா ஃபெடரல் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ற ஃபெடரல் கோஆபரேஷன் ஆர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லா ஸ்டேட்டையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கெல்லாம்
அவர்கள நம்முடைய அங்கஜனர்கள். நாம அவங்களை கேட்டு செய்வோம். நம்ம வளர்ச்சி என்பது இங்க ஒரு இடத்துல ஒட்டி இருக்கா, கை வளர்ந்தேன்னா அது வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா, கழுத்து வளர்ந்தேன்னா வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா? எல்லா மாநிலங்களும் ஒன்று ஒருங்கிணைந்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன. ஆனால் இப்ப நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் பல விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேபர் லாஸ் நம்ம வந்து திடீர்னு எல்லாத்தையும் வித்ட்ரா பண்றாங்க. 44 லேபர் லாஸ் 4-4 கொண்டு வராங்க. அதெல்லாம் தடை செய்யறது அப்ப கோஆபரேட்டிவ் பெடரலிசம் பெடரல் அது என்ன ஆச்சதுக்கு? அப்ப அதுக்கு அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க இதா ஆர்எஸ்எஸ் பாரதிய மசூல் கூட எதிர்க்கின்றது, ஆனா அதை பத்தி கவலை இல்லை. ஆகவே இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது, இது எந்த விதத்துல நியாயம்? இதை யாரு கேட்கறது? இதெல்லாம் யாரு யாரு இப்ப இன்னைக்கு பக்கத்தாப்புல இருந்து சீனாக்கு வரக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் எழுத்துணுங்கிறதா லேபர் லாஸ் பத்தி பிரச்சனையே கிடையாது, வாங்க வாங்கினா ரத்தன கம்பளம் போட்டு விரிக்க விரிக்கிறதாக வழிமை செய்கிறார்கள். இதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஆனால் என்னன்னா லேபர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே இது அமைகின்றது, அது எனக்கு ஏற்படையில. இன்னொரு முக்கியமான விஷயம், இது போன ஆட்சியிலே நடந்தது என்னன்னா, நான் போன தடவை பேசும்போது 42nd அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டேன், அது 42nd அமெண்ட்மெண்ட் இல்ல 44th அமெண்ட்மெண்ட், அது இன்டர்னல் எமர்ஜென்சி இனிமே செய்ய முடியாது அப்படிங்கிறது கொண்டு வந்து 42nd அமெண்ட்மெண்ட். அந்த 42nd அமெண்ட்மெண்ட் படி இந்த நாட்டோட இன்டர்னல் எமர்ஜென்சிங்கிறது கொண்டு வர முடியாதுன்னு இருந்தாலும் வேற வேற வழியில இந்த மாதிரிலாம் இந்த COVID-19 வச்சு பல சட்டங்களை மாத்துறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த கோஆபரேட்டிவ் பெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நடந்த சமாச்சாரம் உங்களுக்கு வருத்தமா இருக்கும், எனக்கு வருத்தமா இருக்கும். இதை நான் பல முறை உங்க எழுதி பேசியிருக்கேன், பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன், பல தொலைக்காட்சிகளை ரொம்ப வெகமெண்டா பேசியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு உங்களுடைய ஊடக சில நண்பர் மேல ரொம்ப கோவம். என்னுடைய கருத்தை நான் சொல்றதுக்கு நீங்க அலோ பண்ண மாட்டேன்றீங்களேன்னு இப்ப சமீபத்துல 2-3 நாள்ல என்னன்னா, அந்த நீட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு இங்கே ஏற்புடையதல்ல. இது வந்து மாணவர்களுக்கு குறிப்பாக பேக்வர்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு அவங்களுக்கு இடம் கிடைக்காது, எம்பிபிஎஸ்ல இடம் கிடைக்காது, ஆகவே அதை செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னா, ஆனா அரசாங்கமும் இங்க இருக்கிற அரசாங்கம் திருப்பி சொல்றேன், நாங்க சொல்லி கொண்டிருக்கோம், நான் என்ன பண்றேன்னு எங்களை கையை விடுச்சிட்டாங்க. ஆனால் இங்க துயரப்படுகின்றது யாரு? 10,000 பேர் குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ்ல இடம் கிடைக்கல. இது கோஆபரேட்டிவ் பெடரலிசமா? அப்ப ஒரு ஸ்டேட்டு அது பல விதத்துல யோசிச்சு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அதை நீங்க வந்து உறுதியா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன சட்டத்தை மாத்திரத்தை எவ்வளவு நேரம் ஆகும்? சுப்ரீம் கோர்ட் சொல்லி எடுத்துன்னு சொன்னா சட்டத்தை மாத்திரத்தை எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஆர்டிகல் 370 எடுக்கிறீங்க இல்லையா? அப்ப இதே மாதிரி இன்னொரு சேஞ்ச் சட்டத்தை கொண்டு வந்து நான் சொல்லுகின்றேன், எஜுகேஷன் என்பது முன்னாடி முன்னாடி 42nd அமெண்ட்மெண்ட் சொன்னேன் பாருங்க, அது வந்து ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனாலே கொண்டு வந்தாங்க. அதாவது ஸ்டேட் கிட்ட இருந்தது எஜுகேஷன்ங்கிறது, அதை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல போட்டாங்க. ஆகவே நான் இப்பொழுது என்ன சொல்லுகின்றேன் என்றால், இந்த மாதிரி குளறுபடிகள் எஜுகேஷன் சைட்ல வர்றதை பார்த்தால், அவங்க 2006 டாக்டர் கலைஞர் இருக்கும் பொழுது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்தார், அவர் சட்டத்தை கொண்டு போட்டார். அப்ப வந்து நான் ரொம்ப வரவேற்றேன். இது நான் என்னோட பேச்சு மட்டும் இல்லை மிஸ்டர் மாதேஷ், என்னை போன்ற ஏராளமான மக்கள் குறிப்பாக கல்வியாளர்கள் எல்லாம் சொல்றது என்ன, இது வேண்டாம், இந்த நீட்னால மிகப்பெரிய அபாயம் தான் வரும் அப்படின்னு அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எந்த விதத்துல நியாயம் நான் கேட்கறேன்? ஆகவே அது வந்து ஸ்டேட் லிஸ்டா கொண்டு வரணும்னு நான் முன்னாடி எல்லாம் அதெல்லாம் பேச மாட்டேன். கண்கரண்ட் லிஸ்ட்ல எழுந்துட்டு போட நான் பேசியிருந்தேன். இப்ப நான் ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட், இவ போற நிலைமை பார்த்தால் இந்த எஜுகேஷன் என்பது ஸ்டேட் லிஸ்ட் தான் கொண்டு வரப்பட வேண்டும் என்று மாநில பட்டியலில் கொண்டு வரணும்ன்றது உங்களுடைய வாதமாகவும் இருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த ஓராண்டு கால ஆட்சியில நிறைகள் அதிகமா குறைகள் அதிகமா சார்? அது என்னுடைய சிம்பிளான ஒரு கேள்வி. ரொம்ப 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 சிம்பிளா சார் நான் வேணா சொல்றேன். ஒரு 4-5 பாயிண்ட் முன்னாடியே சொன்னேன், சில பேர் ஏற்புடையதா இருக்கலாம், சிஏஏ ஏற்புடையதா இருக்கலாம், எதிர்பார்க்கலாம், அல்லது முத்தலாக்கு விவகாரத்துல அரசாங்கம் எடுத்த அந்த முடிவு என்பது சில பேருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ராமர் கோயில் கட்டுறது இவங்க பண்ணலைன்னாலும் கூட என்னை போன்றவர்கள் விரும்பியது என்னுடைய வாழ்க்கை வாழ்நாள சத்தியமா அதை நடக்க போறது இல்லை, ராமர் கோயில் கட்ட போறது இல்லை, ஒண்ணும் இல்லை, இது மாதிரி கோர்ட்லயே தான் நிற்க போற இந்த கேஸ் நான் நினைச்சிட்டு இருந்தது. அது வந்து அதனால இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால்
அது வந்ததெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே சமயத்துல பொருளாதார ரீதியாக மிக மோசமான நிலைமையில இருக்கு. அப்புறம் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நான் சொல்றேன், அதுவும் மைனஸ் பாயிண்டாகவும் இருக்கலாம். ஒண்ணு, நாம வந்து ட்ரம்போட அவரோட பேசுறது அங்கே வந்தாரு, அவருக்கு பெரிய வெல்கம் எல்லாம் பண்ணினோம், நமஸ்தே ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு எல்லாம் கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம ஊஹானுக்கு நம்முடைய பிரதமர் போனார், அதற்கு பிறகு சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வந்தார். ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, பார்டர் பிரச்சனை. அது சரியா போயிடும், ஏன்னா அந்த அந்த நாட்டுக்கும் தொடர்ந்து நம்மளோட சண்டை போடுறதுல விருப்பங்கள் செய்ய மாட்டாங்க. அது பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாமளும் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாமே சுமூகமாக இருக்கு, அப்படியே சேரும் பாலும் ஓடிடும். சீன அதிபரோட நம்ம பேசினதுனால நமக்கு ஏற்றுமதி அதிகமா போயிடும், அவங்களுடன் சேர்ந்து வரக்கூடிய இறக்குமதி குறைஞ்சு கொடுந்தான் அப்படிலாம் நினைச்சுட்டு இருந்து போக, இப்ப ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் சரியாகும் நான் நம்புறேன். ஆகவே அதே நேரத்துல இப்ப ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பேசுகின்றார்னு நினைக்கிறேன், வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அவங்கள்ட்ட நல்ல உறவை கொண்டிருக்காங்க. அது உலக அளவில் நல்ல உறவெல்லாம் வச்சிருக்காங்கிற சந்தோஷம் தான், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. இல்ல சார், நீங்க திரு ராமசுப்ரமணியம் எப்போதுமே மக்களின் மனநிலை புரிந்து பேசக்கூடியவர். மக்களின் மனநிலையில் பிரதமருடைய ஓராண்டு கால ஆட்சி எப்படி இருக்குன்னு பேசுறாங்க. பிரதமர் மோடியை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஒரு வருஷத்துல. நான் வெரி கேண்டிட் அண்ட் வெரி கிளியர், நான் வந்து சுத்தி உடைச்சு பேசுற ஆள் கிடையாது. இத்தகைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, கோவிட் பிரச்சனை. அவங்க சார் இந்த மைக்ரேஷன் பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட் மே மாசத்துல ஆரம்பத்துல எல்லாம் ஒண்ணுமே நான் இன்டர்ஃபியர் பண்ணேன். இப்ப சுவ மோட்டாவா எடுத்துட்டு அவங்களுக்கு 85% பணம் கொடுக்கவே இல்லை. இதுக்கு சார் நான் சத்தியமா என்னுடைய வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே இல்லாத சமாச்சாரம், பார்க்கறதே தெரியல கேள்வி. இந்த மாதிரி மைக்ரேஷன் இங்க நம்ம ஒரே ஒரு நாட்டிலேயே இத்தனை லட்சக்கணக்கான பேர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்றது, அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, அங்கங்க விழுந்து செத்து போறது, சின்ன குழந்தைகிட்டேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறது, அப்ப அவங்களுக்கு வாழ்வாதாரங்கள்லாம் போயிடுது. அப்ப இதெல்லாம் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மைக்ரேஷன் உலகத்துல கிரேட்டஸ்ட் ஹியூமன் ட்ராஜடி தட் ஹஸ் ஹேப்பன்ட் இந்த COVID-19 உலகத்துல எந்த இடத்துலயும் நடக்கல. ஆனால் இந்தியால இந்த கிரேட்டஸ்ட் ஹியூமன் ட்ராஜடி நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு சுப்ரீம் கோர்ட் இப்பாவது கொஞ்சம் முடிச்சுட்டு நீங்க உதவி செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் தான் பஸ்ஸுக்கும் கொடுக்கணும், ட்ரெயினுக்கும் கொடுக்கணும் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நான் கொடுத்தா கொடுத்தா நீங்க ஏன் போய் சொல்றீங்க? இப்ப நவ் இட் ஹஸ் கம் டு லைட், இப்ப வெளில வந்ததா இல்லையா? 85% நான் கொடுத்தோம், ஸ்டேட் கவர்மெண்ட் பயன்னு சொன்னாங்களா? ஆகவே மொத்தத்துல ஓவரால பார்க்கும் பொழுது இந்த பொருளாதாரத்தை சரியாக கவனிக்கலன்னா, அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, நீங்க டிமாண்டை அதிகரிக்காம சப்ளைக்காக நான் பணம் கொடுத்தேன், நீங்க 20,97,000 இதை பத்தி கூட கேட்டீங்க, அதெல்லாம் வந்து டிமாண்டா நீங்க ஒண்ணும் அதெல்லாம் வெறும் கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஏற்கனவே கடன் கொடுத்து அவங்க நிறைய குரு வச்சுன்னு உட்காந்துருக்கான், ப்ரொடியூஸ் பண்ணி நான் வச்சிருக்கான், அதை வாங்குறதுக்கு யார் இருக்காங்க? ஆகவே நீங்க கையில பணம் போட்டாதான் சார் நடக்கும். அது கையில நீங்க மக்களுக்கு பணம் கொடுத்தா அது என்ன, அது வந்து எதிர்கட்சி சொன்னார், அது ராகுல் காந்தி சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத நல்ல ஒரு விஷயமா என்ன நான் பார்க்கவே இல்லை. மத்ததெல்லாம் கேஸ் கொடுக்குறாங்க, 6,000 ரூபாய் விவசாயி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அதே சமயம் அதாவது நிறைகளும் குறைகளும் கடந்ததாக தான் இருக்கிறது. ஆனா சில குறைகள் சற்று அதிகமா தான் சார் இருக்கு. நான் இப்படி பேசல, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் வேர்ட்ஸ், ஐ வுட் லைக் டு பீ ப்ரூட்டலி பிளண்ட். நிறைய நிறைகள் இருக்கின்றன, அதை தாண்டி குறைகள் இருக்கின்றன. இப்படி பணம் இது பர்சன்டேஜ் மார்க் போடணும்னா நிறை என்பதற்கு 40%, குறை என்பதற்கு 60% தான் நான் போடுவேன். இதுதான் கடன் நிலவரம், பொதுமக்களுடைய அசஸ்மெண்ட்டும் இதுதான் சார். எஸ், அதாவது பிரதமர் மோடியுடைய ஓராண்டு கால ஆட்சிய மதிப்பீடு பண்ணிருக்கீங்க, நீங்க பொதுமக்களுடைய மதிப்பீடு இதுதான் தெளிவுபடுத்திருக்கீங்க. 40% நிறையும் 60% குறைகளும் மோடி ஆட்சியில் இருக்கிறதுன்றத மக்களின் மதிப்பீட நான் சொல்றேன், இதுதான் என்னோட மதிப்பீடும் அப்படின்னு நீ கொடுத்துருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார். நன்றி சார், தேங்க்யூ.